அமீரக வலையொலி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அமீரக வலையொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பர்சனல் க்வெஸ்சன், எப்போ எங்களுக்கு கல்யாணம் விருந்து போட போறீங்க? என்னோட பர்சனல் க்வெஸ்சன், தயவு செஞ்சு பொண்ணு சொல்லுங்க. சமந்தாவே உங்களை வந்து ஐ வில் மேரி யூ சதீஷ் சொன்னாங்க, அதை விட்டு நான் மட்டும் தான் சார் சீரியஸா எடுத்தேன். ஏன்னா இந்த கேளிக்கு பதில் சொல்லி நான் ஊர்லாம் உதவாங்க. தலையா தளபதியாக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. காலி இருக்கிற ஹீரோயின்ஸ்ல ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் என்ன மிஸ் பண்ணிட்டோம்? ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே எல்லா விஷயத்தையும். வணக்கம் நேயர்களே, அமீரக வலையொலியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி பெறுவது உங்கள் அன்பு நண்பன் வீரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது வந்து ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி துவக்க விழாவோட ஸ்பெஷல் எபிசோட். அதில் நேற்று வந்து இந்த ஒரு சீஃப் கெஸ்ட்டை தான் நான் திருப்பி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். இவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, தண்ணீர் பஞ்சத்தில் அடிபட்டிருக்க தமிழ்நாட்டுக்கு திடீர்னு காவேரியை திறந்து விட்டு கர்நாடகாவிலேருந்து தண்ணி வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, அதே மாதிரி எங்கடா தமிழ்நாடு திரையுலகத்தில் காமெடிக்கு பஞ்சம் வந்துருமோன்னு நம்மெல்லாம் பயந்துருந்தப்போ துபக்கடீர் அப்படின்னு 2010 ஒருத்தர் வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து சேர்ந்துட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, மிக குறுகிய காலகட்டத்தில் 46 படங்களின் மூலமாக நம்மளை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய, இப்போ ரீசெண்டாக 2019 பிப்ரவரியில் எடிசன் அவார்டு வின் பண்ண நம்ம நகைச்சுவை நடிகர், நம்முடன் வளர்ந்து பழகி வரும் அன்புக்குரிய நண்பர் சதீஷ் அவர்கள். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருந்தது, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிசன் அவார்ட்ஸ்க்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், இதில் ஒரு திருகம் கூட நான் கொடுக்கல, அவராக தான் இந்த டீட்டெயில் பூரா சொன்னார். நானும் எழுதி கொடுக்கல, அவரோட கற்பனை தான் அனைத்தும். பொய்யாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கு. இல்லை, இதில் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா விக்கிபீடியாவுக்கு ஒரு நன்றி, தப்பாக இருந்ததுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. சதீஷ், ஆக்சுவலாக ஐ நோ யூ ஆர் வெரி வெரி பிஸி, ஏன்னா இந்த பிஸி ஷெட்யூல்ஸில் நம்ம துபாய் ரசிகர்களுக்காக இங்கே வந்து ஸ்டார் ஆம்பூர் பிரியாணியை இங்கே லான்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நானும் வந்து ஸ்டார் பிரியாணியோட ரசிகன், அண்ட் இனிமேல் துபாய் மக்களுக்கு மிகப்பெரிய ரசிகன். ஏன்னா வந்து இன்னிலே சினிமா வந்து தமிழ் சினிமா ரொம்ப பெரிய லெவலில் இங்கே பார்த்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அன்பு எப்போவுமே வந்து ரொம்ப பிடிக்கும், துபாய் மக்களோட அன்பு. வெரி குட். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்காகவும். அதாவது நேற்று பிரியாணி விருந்து உங்களால் நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் ஒரு பர்சனல் க்வெஸ்சன், எப்போ எங்களுக்கு கல்யாண விருந்து போட போகிறீங்க? என்னோடய பர்சனல் க்வெஸ்சன், தயவு செஞ்சு பொண்ணு சொல்லுங்கள். இந்த கேள்வி வந்து யார் வேணாலும் கேட்கலாம், ஈஸி. ஆனால் தயவு செஞ்சு பொண்ணு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா. இல்லை, ஒரு மேடையில் சமந்தாவே உங்களை வந்து ஐ வில் மேரி யூ சதீஷ் சொன்னாங்க, அதை நான் மட்டும் தான் சார் சீரியஸாக எடுத்தேன், வேறு யாரும் அதை பற்றி சீரியஸாகவே எடுத்துக்கல. சொன்னவங்க கல்யாணம் தண்ணிக்கெல்லாம் கூட போய் நின்ன என்னம்மா இது அப்படின்ட்டு தான் பாப்பா புக்கே கொடுத்துட்டு பாப்பான்னு என்ன துரத்து விட்டாங்க. அதனால் வந்து சும்மா ஜாலியாக ஆஸ் எ ஃப்ரெண்டாக சொல்லப்பட்டது, அவ்வளோதான். அதே மாதிரி நான் இன்னொன்று கேட்கணும் நினச்சேன், இந்த வெங்கட் ப்ரோ கிட்டையும் அந்த ஸ்டார் பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, அனீஷ் ப்ரோ அண்ட் வெங்கட் ப்ரோ, அவங்க ரெண்டு பேர்ட்டு ஒன்று கேட்கணும் நினச்சேன். அதாவது இப்போ பிரியாணி கடை திறந்தீங்க, எங்களுக்குலாம் பிரியாணி பொருளும் கொடுத்தீங்க, அடுத்தது எப்போ எங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடு கொடுப்பீங்க அப்படின்றது? அது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலாக நானும் வந்து எத்தனை வருஷமாக மைக்கு பிடிச்சி ஊற்றிட்டு இருக்கேன் சார், பிரியாணி தவிர வேறு எதுவும் கிடச்சதே கிடையாது. ஆமாம். அப்போ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரேசி மோகனோட கிரேசி மோகன் வந்து உங்களுக்கு வந்து குருவை விட மேலானவர்னு தெரியும், அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி விவ் லாஸ்ட் டைம். பட் நீங்கள் கிரேசி மோகன் சார் கூட நிறைய வருஷம், மோர் தென் 8 நீங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு, நீங்கள் வந்து இவ்வளவு தலை சிறந்த காமெடி ஆக்டராக மாறினதுக்காக நீங்கள் அவர்கிட்டருந்து பிக்கப் பண்ண ஒரு லீட் என்னன்னு சொல்லுங்களேன். அவர்கிட்ட வந்து அதுதான், நம்ம வந்து லைக் அவரோட டைமிங் வந்து கற்றுக்கவே முடியாது, ஏன்னா அது வந்து நேச்சுரலாக தான் வரணும், அது கற்றுக்கிற விஷயம் கிடையாது, பை இதாக தான் வரணும், வேணால் தான் இருக்கணும் அது. அண்ட் அவர்கிட்ட வேணால் கோவப்படக்கூடாதுன்றதை வேணால் அவர்கிட்ட மெயினாக அது கற்றுக்கலாம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் சாதாரணமாக இது பண்ணி தான் சொல்லுவார். இப்போ ஒரு நல்ல ஜோக்கு அதை வந்து ஸ்டேஜில் கரெக்டாக சொல்லலை, ட்ராமாவில் கரெக்டாக சொல்லலைன்னா கத்தி கித்தி அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். பத்தியா நல்ல ஜோக் போயிட்டு இப்போ அடுத்தது நீ வந்து உனக்கு தான் ஒரு கிளாப்ஸ் போச்சு, அடுத்த வாட்டி இதை கரெக்டாக சொல்லு, இவ்வளோ தான் அவரோட மேக்ஸிமம் இதுவாக இருக்கும். ஸோ நல்ல மனிதர், அப்போ யாரை பற்றியும் புறம் பேசுகிறதோ தப்பாக பேசுகிறதோ அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. எல்லாருக்கும் பிடித்த ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை வச்சுக்கோங்களேன். ஃபேண்டாஸ்டிக். ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு 2010 நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, அதுக்கு முன்னாடி ட்ராமாவில் ஆல்மோஸ்ட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதோட ரிசல்ட்ஸ்லாம் இப்போ நாங்கள் கண் கூட பார்க்குறோம். ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே ட்ராமா பார்த்தது கிடையாது, பட் எல்லாருமே சினிமா பார்க்குறோம் இப்போ. இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குரிலாவை சேர்த்து வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 9 நீங்கள் வந்து ஒரு 46 மூவிஸ் பண்ணிட்டீங்க. நடுவில் நடுவில் உலகத்தில் எங்கே ஷோ நடந்தாலும் நீங்கள் தான் ஹோஸ்ட் போகிறீங்க, ஜிஎஸ்டி கூட விடாமல் கரெக்டாக வாங்கிடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி நீங்கள் டயத்தில் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா
இது இந்த ஷோ வந்து என்னென்ன ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சைமா தான் வந்து பண்ணேன் சிங்கப்பூரில். அது எனக்கு பண்ணுற இதுவே இல்லை, ஏன்னா பயம் எனக்கு, ஏன்னா அது வரைக்கும் நம்ம பண்ணதில்லை. சும்மா ஸ்டேஜில் போய் இப்போ அவார்டு வாங்கிட்டு பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது சும்மா யாருக்கும் கொடுக்க போய் பேசுகிறதோ ஈஸி, ஃபுல்லாக பண்ணுறதுன்றது இல்லை. அப்போ வந்து அந்த கேட்டாங்க, கேட்டவுடனே நான் வந்து என்னடாது எப்படா இது, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா இனிமே அங்கே போகிறோம். ஏன்னா அந்த ரெமோவோட சிங்கிள் லான்ச் அங்கே இருந்தது இந்த செஞ்சிட்டாலே சாங். சரி இனிமேல் போகிறோம், போகிறதோட சேர்த்து இதையும் பண்ணி பார்ப்போமே, ஒரு காசு ஆச்சே இப்போலாம் யோசிச்சு ஊற்றுனு தான். பட் பார்த்தா நல்ல பெரிய ஹிட். ஸோ அதுக்கப்புறம் சைமா ஒரு மூணு வாட்டி, அப்புறம் விகடன வாட்ச் ஒரு ரெண்டு வாட்டி கம்மியாக தான் பண்ணுறேன். பட் அது ஒரு மாதிரி பண்ணும்போது இல்லை இல்லை அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய காம்பேஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் ஆக்சுவலாக அந்த நேச்சுரல் ஃப்ளோவோட காமெடியும் கலந்து வருதுங்கிறது வந்து வி ஆல் அட்மிட். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். இப்போ லைக் விஜய் சார்கிட்ட வந்து நம்ம எப்படி வேணாலும் ஜாலியாக பேசலாம், தனுஷ் சார்கிட்ட பேசலாம், சிவாட் அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நயன்தாரா அவங்களும் அப்படி தான் ஸ்டேஜில் எவ்வளோ வேணாலும் ஜாலியாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லிடுவேன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இப்போ ஐ மீன் மனுஷன் கூடலாம் நடிச்சு போய் போர் அடிச்சு போச்சுன்னு நீங்கள் கொரில்லா கூட நடிச்சிங்களா? இல்லை போர் அடிச்சு போயின்னு இல்லை, கொரில்லாவுக்கு மேபி அது கூட பழகி குறைச்சி எங்களோட நடிச்சதுன்னு நினைக்கிறேன். அது ஒரே பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. கரெக்ட், பார்த்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு மூணு கிளிப்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் ஐ டெல் யூ ஆல் யுவர் ஹார்ட் எஃபர்ட்ஸ் ஹவ் கம் அவுட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ஃபேண்டாஸ்டிக் படம். வந்து நல்ல ரிசல்ட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம். ஐ அம் ஷூர் அந்த டீமோட டீம் ஒர்க் வந்து பயங்கர எவிடென்ட்டாக தெரிஞ்சது. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்க சினி ஃபீல்டில் வந்து எல்லாருமே லிட்டரலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து கோ ஆக்டர் கோ ஆக்ட்ரஸாக மாறுறீங்க. அதுக்கும் நீங்கள் முன்னாடி பார்த்த படங்களுக்கும் இன்னும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நான் நிறைய இது பண்ணிருக்கேன். ஏன்னா லைக் விஜய் சாரோடலாம் ஃபஸ்ட் வாட்டி நான் கத்தி ஷூட்டில் நிற்கும் போதுல எனக்கு பயங்கர ஆச்சரியமாகவே இருக்கும். நம்ம எப்படி பார்த்து வளர்ந்துருக்கோம் அவரை, லைக் வந்து காதலுக்கு முறையை அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், குஷி அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், கில்லி பார்த்துட்டு நாமளுமே வந்து யாராவது பொண்ணை தூக்கலான்ற லெவலுக்கு பயங்கரமாக அதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் அவர் கூடவே ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறது, அவரை வந்து ஸ்க்ரீனில் சொல்கிறேன் நம்மச்சே அப்படிலாம் பேசுறது, இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பெரிய கொடுப்பனை தான். ஸோ அவராக இருக்கட்டும், அடுத்தது வந்து லைக் சரத்குமார் சார் இங்கே வந்திருந்தார் அவ்வளோ வாட்டி, அவர் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு வாட்டி பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் ரொம்ப முன்னாடி இந்த இளம்பிள்ளைன்னு சொல்லி சேலம் பக்கத்தில். நான் வந்து அவர் கூடவே போகிறேன், அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்குறதுன்றது அவ்வளோ பெரிய இதில் அவர் கூடவே போகிறேன், அவர் கையை பிடிச்சி தொங்குறேன். அவர் ஒரு பத்து பேர் கையில் தூக்கினே போகிறார் அப்படியே, கார் மேலேருந்து ஜீப் மேலேருந்து மிஸ்டர் மெட்ராஸ். ஆமாம் ஆமாம், சார் வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி பார்த்தவங்க எல்லோரும் இன்றைக்கி அவங்க கூட உட்காந்து பேசுகிறோம் பழகிறோன்றதே ஒரு பெரிய கொடுப்பினை தான். கரெக்ட். ஓகே, இன்ஃபேக்ட் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அஞ்சு படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுது, அண்ட் மோர் தென் நைன் இன் த ஃபிலிமிங் அப்படின்னு. இன்னும் இந்த வருஷம் இன்னும் வந்து இப்போ லைக் அடுத்தது சிக்ஸர்னு ஒரு படம் வரப்போகுது, நானும் வைபவ் ப்ரோவோட நடிச்சிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பரான படம், அது நல்ல இது. வைபவ் ப்ரோவுக்கும் பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ப்ரோவோட ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன், உதயநிதி ஸ்டாலின் சாரோட ஒரு படம், சசிகுமார் சாரோட ஒன்று, கார்த்தி சாரோட ரெமோ டைரக்டர் அவர் பாக்யராஜ் வந்து அதுக்கப்புறம் பாக்யராஜ் கண்ணன் இந்த படம் பண்ணுறாரு. ஸோ அதுலேயும் ஒரு நல்ல ரோல் நடிச்சிருக்கேன். ஆர்யா ப்ரோவோட ஒன்று ஒரே சமயத்தில் உங்களுக்கு ரெண்டு படம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒன்று தலையோட இன்னொன்று தளபதியோட, ஒரே கால் ஷீட். அது என்ன ஐடியலாக கூட நினச்சிக்கலாம், எதை சூஸ் பண்ணுவீங்க? சத்தியமாக அது என்ன நடந்தாலும் ரெண்டையும் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி நான் ஊரெலாம் உதவாங்கிறத விட, ஆனால் உண்மை தான் ரெண்டு பேரோடையும் நடிக்கணுன்றது தான். நான் சேர்ந்து ரெண்டுமே பெரிய படம் தான் இருக்கும், ரெண்டுலேயுமே நமக்கு பெரிய பேர் கிடைக்கும், அண்ட் ரீச் அவ்வளோ பிரிச்சிருக்கும். ஸோ சத்தியமாக எப்பாடுபட்டாவது ரெண்டாவது வந்து ரெண்டு படத்துலையும் நடிச்சிருவேன். அதாவது காமெடி மூலமாக எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரே செகண்டில் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக வேறு ஒன்று சார், இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு காவிரி பிரச்சனை கூட தீர்ப்பு சொல்லிடலாம் சார். ஆனால் தலையாக தளபதியாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலி. இன்னொன்று ரெண்டு, எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும் சொல்கிறேன், அதை மீறி யாராவது ஒருத்தர் பதில் சொன்னால் இது இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன நம்மளாம் வந்து சேரில் உட்காந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து இவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட நடிக்கும்போது என்ன ஒரு அச்சீவ்மெண்ட்? கண்டிப்பாக கண்டிப்பாக, வெரி குட். இதே மாதிரி கமல் ரஜினி இதில் வந்து உங்களுக்கு ரெண்டில் எது? ஆ, எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க சின்ன வயசில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கோர்ஸ் அவர் வந்து அந்த குழந்தைங்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். இப்போ அண்ணாமலையில் வந்து அந்த பாம்பு சீன் இருக்குல்ல, தேவையாக என்னன்னு தெரியாது அவ்வளோ பெரிய படத்துக்கு. பட் அதை பார்க்கும்போது நமக்குலாம் வந்து இந்த கடவுளை கடவுளை அந்த பாம்பு, சாரி கடவுளை கடவுள் அந்த பாம்பு இல்லை குஷ்பு நமக்கு தேவைனால அது தேவை. ஸோ அதுவாக இருக்கட்டும், ராஜா சின்ன ரோஜா மாதிரி சின்ன பசங்களோட நடிக்கும் போது நம்ம அதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்போம். அண்டு அவர்கிட்ட இன்னொரு நமக்கு இந்த எப்போவுமே இந்த மாஸ் ஹீரோஸ் படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்பயுமே அவங்க தோக்க மாட்டாங்க, ஜெயிச்சிருவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஃபைனலாக ஹீரோ வின் பண்ணுவார். ஸோ அதுதான் நமக்கு வேணும், எப்பவுமே பாசிட்டிவ் அந்த மாதிரியே இருக்கும். அது எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், இல்லை இவங்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கும். கமல் சாரை வந்து அப்போ புரிஞ்சதோடு இப்போ தான் தெரியுது அவரோட வேல்யூங்கிறது வந்து, நம்மலாம் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் ஓ சூப்பர் எவ்வளோ கஷ்டம்லாம் இருந்திருக்கு. இப்போ நாயகன் பார்த்து அப்போ நமக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது, பட் இப்போ பார்க்கும்போது ஓ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே வந்து லெஜெண்ட்ஸ்.
கேரக்டர் சொன்னீங்க. நான் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதே வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் தான் வாழ்க்கையில. ஃபேன்டஸ்டிக். அதாவது எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி அப்படியே தலை தளபதி அப்படினு போயிட்டே இருக்கு. மீட் பண்ணும்போது அதே மாதிரி எனக்கு லைக் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா சுத்தி அவங்க இருக்காங்க இல்லையா சுத்தி ஹாசன் அவங்க வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணப்போ நான் அதில் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஓகே. போனப்போ அவங்க சொன்னாங்க அது மனசார வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த தமிழ் படம் டூ வந்து அப்பா பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னார் அந்த 13 கெட்டப்புன்னு சொன்னால் பயங்கர ஹாப்பி. அது அது பார்த்தாரா இல்லையா எனக்காக சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அப்படி ஒன்று நடந்திருந்தால் அதை விட பிளஸ்டு வேறு எதுவுமே கிடையாது. தமிழ் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர், அதே மாதிரி அதே படத்தில் வந்து நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி இருந்தது ஆக்சுவலாக? அது காமெடியாக தான் இருந்தது. வேற என்ன நம்ம வில்லன்னு நினச்சாலும் அதை விட காமெடி வேறு என்னன்றேன். இன்னொரு ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன், இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்கிறவங்க வந்து பேசிக்கலி இப்போ சரத்குமார் சார் இன்றைக்கி மார்னிங் அங்கே இன்ட்ரோ பண்ணியிருந்தோம். அவர் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 ஸ்டேட்லேயும் வந்து எல்லா படமும் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 130 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, மோர் இன் தமிழ், பட் மீதியெல்லாம் வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. பட் அஸ் அ காமெடியன், ஏன்னா காமெடி அப்படின்னு சொல்லும்போது டயலாக் டெலிவரி ப்ளஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஒன்றா வரும். ஸோ நீங்கள் ஒரு காமெடி ஆக்டராக இருக்கிறதுனால மற்ற லாங்குவேஜஸ்லாம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறீங்களா? லாங்குவேஜ் தெரியணும் ஃபஸ்ட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஸோ நான் ஒரு தமிழ் மலையாளம் பைலிங்குவல் ஒன்று பண்ணேன், பட் தமிழ் டைலாக் தான். ஸோ அதை நம்ம அந்த லிஸ்ட்டில் வச்சுக்க முடியாது. அதனால் இது வரைக்கும் ஆனால் அந்த இது இதுவும் வேறு லாங்குவேஜ்ன்றது இது வரைக்கும் இதுவாக வரல. பட் மொழியை கற்றுன்னு பண்ணுறது தான் இதுக்கு நல்லது, காமெடியனுக்கு. ஐ திங்க் ஐ மீன் ஐ வி ஆல் பிலீவ் தட் ஏன்னா காமெடி இஸ் பெஸ்ட் கம்யூனிகேட்டர் ஒன்லி வென் இட் இஸ் இன் மதர் டங். ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி ஷோர் நீங்கள் ஒரு 8 வருஷத்தில் 46 மணம் பண்ணிட்டீங்க, இன்னொரு 5 வருஷத்தில் 100 தாண்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் ஆல் த துபாய் ரசிகர்கள். அண்ட் ஒரே ஒரு கேள்வி, இப்போ இருக்க சீசனில் இருக்க ஹீரோயின்ஸ் இதில் வந்து யாரை நினச்சா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது? இது வரைக்கும் நடிக்காதவங்களுக்கு இல்லை, இது வரைக்கும் இருக்கிற ஹீரோயின்ஸில் ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் என்ன மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே எல்லா விஷயத்தையும், அதாவது இவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்குமே அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த பிரச்சனை நம்ம கொடுக்க வேணாம். அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், அதை நம்ம வந்து இது பண்ணிக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, எல்லோரையும் பிடிக்கும். ஏன்னா இப்போ ஹீரோஸ்ல எப்படி நம்ம பதில் சொல்ல முடியாது, இவரை தான் பிடிக்கும், ஹீரோயின்ஸ்லையும் சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து ஏன்டா என்ன பிடிக்காதடா உனக்குங்கும் போது இது அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ உங்கள் நயன்தாராவாக இருக்கட்டும், இல்லை சாம் சமந்தா வந்து அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு, கீர்த்தி சுரேஷ் நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி தான் சொல்லணும், எல்லாரையும் பிடிக்கும். வெரி குட். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் நேற்று இந்த துபாய் ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி ஓப்பனிங் வந்திருந்தீங்க, ஸ்டேஜில் கலக்கிட்டீங்க. ஆக்சுவலாக எஃப்எம் மூலமாக நீங்கள் கொடுத்ததில் ஸ்டேஜில் கலக்கோ கலக்கின்னு கலக்கிட்டீங்க. அண்ட் ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ரெஸ்டாரண்ட், ஐ மீன் எப்படி ஃபுட்? உண்மையிலே வந்து எனக்கு 2-3 விஷயங்கள் புதுசாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அந்த அந்த கல்லாலே வந்து அந்த பிரியாணி பாத்திரம் மாதிரி வச்சு கீழே நெருப்பு மாதிரி அந்த விறகு கட்டையெல்லாம் வச்சு அந்த பாத்திரம் லைட்டாக அந்த பிளாக் ஆன மாதிரி அது வந்து நல்ல ஒரு தாட்டாக இருந்தது. அது உள்ளே போனோடனே அந்த ஒரு பஸ்ஸு வர மாதிரி வச்சு அதில் வந்து ஆம்பூர் டு துபாய், ஸோ அங்கேருந்து இங்கே வருது அந்த அந்த ஸ்டேஷன் மாதிரி ஆம்பூரோட அந்த இது வச்சு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக எல்லாமே இருந்தது. பிரியாணி புதுசாக இல்லை, சேம் அந்த டேஸ்ட் இருந்தது, அதுதான் முக்கியம். ஏன்னா அது புதுசாக இருந்தால் தப்பு, நமக்கு அந்த பாரம்பரியமான அந்த சுவை வந்தால் தான் இது. ஸோ நல்ல ஒப்பீனியன் கொடுத்தீங்க. அண்ட் எனக்கு அதான் நேற்று சொன்ன மாதிரி தான், அது இல்லைன்னா வந்து இங்கே திறக்கிறதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து எப்படின்னா துபாயில் வந்து பிரியாணி கடை திறக்கிறது, பேங்காக்கில் மசாஜ் சென்டர் திறக்கிற மாதிரி தான். அவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் வந்து எப்படா நம்ம தனித்து தெரியணுன்றது ஒன்று இருக்கும்ல. பட் இந்த பிராண்டு எங்கே போனாலும் ஸ்டார் பிரியாணிங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஆகுது, பெருசாக சக்ஸஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ரசிகர் இருக்காங்க. அதான் எல்லாம் உண்மையிலேயே பயங்கர ஹாப்பி. இன்னும் சொல்ல போனால் அது நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எனக்கு ரசிகர்னு சொல்கிறத விட லைக் இப்போ எனக்கு நான் வந்து விஜய் சாரோட ரசிக்கு நடிக்கும்போது ஸோ அவருடைய ஃபேன்ஸ் பூரா நமக்கு வந்து ஒரு 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 இந்த சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவரோட நம்ம தளபதி கூட இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சவங்க நிறையா பேர். அண்ட் சிவகார்த்திகேயனோட நடிக்கும்போது அதன் மூலமாக வந்தவங்க, தனுஷ் சாரோட நடிக்கும்போது, ஸோ ஒரு ஒருத்தரோட ஃபேன்ஸும் நம்மளை பிடிக்குன்றது வரதே நமக்கு பெரிய சந்தோஷம் தான். நமக்கு தனியாக இல்லைனா கூட இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாலே நம்ம பெரிய இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு 100 ரசிகர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் 5 ஹீரோட நடிச்சிங்களா உங்களுக்கு 500 ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக எல்லா ஹீரோ உங்கள் மேலே காண்டாக இருக்கணும். ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ சதீஷ். அண்ட் தென் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் எ வெரி வெரி பவர்ஃபுல் மெசேஜ் பட் இன் யுவர் ஓன் ஸ்டைல் ஃபார் த ரசிகர்கள் ஹியர். அந்த துபாய் மக்களுக்கு எப்பவும் சொல்லிக்கிறது தான், நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து இந்த திருட்டு விசிறி பார்க்கறது இல்லை, அது எப்பவும் தியேட்டரில் தான் பார்க்குறீங்க. இதே மாதிரி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்ட இருந்த இந்த ஒழுக்கங்கள்லாம் வந்து நிச்சயமாக எல்லாருமே வந்து இது பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணணும். அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ரூல்ஸை, ஏன்னா வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு கூட இல்லை, இந்த ஊருக்கு அடாப்ட் ஆகி அதை அழகாக பண்ணுறது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப நன்றியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சதீஷ். நீங்கள் எவ்வளோ பிஸின்னு தெரியும், பட் இந்த நிகழ்ச்சிக்காகவும் எங்களுக்கு டைம் கொடுத்து ரொம்ப நல்லா. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடல, அதுதான் அவர் தான் இப்போ கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு, பசியில் உட்காந்து தான் கொடுத்துருக்காரு, அதுதான் ஒரு பிஸி பிஸின்றது, பிஸி கிடையாது பசி தான் உண்மையில். பட் ஷூர் இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து உங்கள் 100வது பட
கம்ப்ளீஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய விழா எடுப்போம்னு நாங்கள் வந்து அஷூர் பண்ணுறோம். நிச்சயமா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Press the bell icon on the YouTube app and never miss another update.